ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஒரு சன்னர் எப்படி இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போனோம்னா எமௌண்ட் போட்டு மட்டும் தான் கில் பண்ணணும் எமௌண்ட் போடாமல் கில் பண்ணக்கூடாது அப்படி நம்ம இன்னைக்கு வந்து விளையாட போகிறோம் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து இறங்கிட்டேன் இறங்கணுன்னு ஆக்குன்னு கையில் கொடுத்துறாங்க இப்போ நம்ம வந்து எமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இங்கே ஒரு எனிமி பைப்லாம் வானத்துலேருந்து இறங்கிட்டு இருக்கான் எமௌட்டு போட்டு சுடுறப்ப மேலே போட்டால் உண்டு இப்போ நம்ம சுட்டுக்கலாம் நம்ம சுட ஆரம்பிச்சிட்டா நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடக்கூடாது மாட்ட மாட்டேன் தப்பிச்சு விட்டேன் நான் வந்து இறங்கணுன்னு எமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன் எதுக்காக ஒரு புள்ளேச்சும் வந்து எதுக்காக இந்த எமௌண்ட்டு போறோம்னா இந்த எமெண்ட்டாக கொஞ்சம் லாங்காக இருக்கு மற்ற எமௌண்ட் போட்டால் டக்குன்னு அனிமேஷன் முடிஞ்சிருது இருக்கிறதுனால தான் இந்த எமௌண்ட் மட்டும் போட்டுட்டுருக்கேன் உள்ள ஒரு எனிமே பைப்பு உள்ள இருக்கான் உள்ள பூந்து எமௌண்ட் போட்டு போட்டுதான் இப்போ நம்ம வந்து எமௌண்ட் போட்டுலாம் எமௌண்ட் போட்டு காலி பண்ணி அவ்வளோதான் முடிச்சாச்சு நம்ம மொத இனிமே எமௌண்ட் போட்டு காலி பண்ணியாச்சு இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நம்ம இனிமே இப்படி தான் விளையாட போறோம் நமக்கு வந்து லெவல் த்ரீ வெஸ்டர்ன் லெவல் டூ ஹெல்மெட் கிடச்சிருக்கு இது நமக்கு அடி வாங்குறது யூஸ் எமௌண்ட் வரப்போ கண்டிப்பாக சுடுவோம் நம்ம நின்றுட்டு இருப்போம் என்ன தான் அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தாலும் சுடுறப்ப நம்ம வந்து நின்றுக்கு தான் கணக்காகும் அதுக்கப்புறம் நான் வந்து உட்பேக்கர் கண்ணு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா உட்பக்கிற கண்ணு எடுத்து நமக்கு வந்து ஒரே பிள்ளை காலி பண்ணலாம் இப்போ நான் போய் அந்த கண்ணு எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த கண்ணை சுட்டா நம்ம இந்த ரெண்டு பிளோட் மேலே போடணும் நம்ம வந்து உட்பக்கிற சுட்டா ஒரே பிளோட் போதும் நம்ம ஜோலி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அது எம்முட்ட புரட்சி கொஞ்சம் இருக்கும் நான் வந்து வேறு கண்ணை கிடைச்ச கூட மாற்றிக்கிறேன் நமக்கு வேறு எந்த கண் நல்லா இருக்கும் வந்து எஃப்எர் ஒன் த்ரீ கிடச்சா நல்லா இருக்கும் இப்போ நான் போய் வெண்டிங் மிஷினில் தேவையான பொருள் வாங்கிக்கலாம் நம்ம டோக்கன் ஆயிரம் டோக்கன் இருக்கு நான் போயிட்டு லெவல் த்ரீ ஹெல்மெட் அப்புறம் வந்து ஹெல்மெட் திக்கினர் வாங்க போகிறேன் எதுக்காக தலையில் கண்டிப்பாக அடிப்பட்றப்ப நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும் லெவல் த்ரீ ஹெல்மெட் அதுக்கு அப்புறம் ஹெல்மெட் திக்கினர் ஏன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் நமக்கு வந்து கொஞ்சம் ரெண்டில் வாங்கிக்கலாம் நெண்ணில் வேறு இருக்கு நமக்கு வேறு எந்த பொருள்னு தேவைலை இங்கே ரெண்டு இனிமேங்க இருக்கானுங்க நம்மள ஸ்கோப் வச்சு சுடவே முடியும் ஸ்கோப் வச்சா ஹெமோ போட முடியாது ஹெமோட்ட போட்டால் ஸ்கோப் கேன்சல் ஆகிடும் இப்போ நான் வந்து எமூட்டை போட்டுக்கிட்டே இருக்க ஏன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் தான் இனிப்போ எவ்வளோ வருவோம் நினைக்கிறேன் அங்கே ஒரு எனிமி இருக்கான் மாறி மாறி சண்டை போட்டுருக்கானுங்க டேய் சீக்கிரம் வந்து திருடா ஏன்னா இந்த எமௌண்ட் போட்டால் மட்டும்தான் அனிமேஷன் ரொம்ப லாங்காக இருக்குது நம்ம மற்ற எமௌண்ட்டில் போட்டால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கு ஏன்டா இருக்கிற எமௌண்ட்டில் இதான் லாங்கு டே வெளியே வாடா இங்கே ஒரு பைப்பில் இருக்கான் வெளியே வந்தால் நான் முடிச்சுட்டு போயிலான்னு வர மாட்டான் ஒரு அந்த பக்கத்தில் இருக்கணும் இப்போ நம்ம அந்த பக்கத்தில் முடிச்சலாம் ஏன்னா சுற்ற சத்தம் கேட்குது அங்கே ஒரு எனிமி இவனை சுட்டுட்டு இருக்கான் இப்போ நம்ம மரத்து பண்ணி ஒழிஞ்சிக்கலாமா ஏன்னா கண்டிப்பாக சுடுவான் இங்கே தானே இருக்கா பார்த்துருண்டா நீ ஒழிஞ்சிருக்க நல்லா தெரியுது சுட்டு வேற காமிச்சிட்டாயா இப்போ நம்ம எம்மட்டு போட்டு போட்டு தள்ளணும் இப்போ வெளியே வந்து சுட முடியுமா இல்லை நம்ம வெளியே போய் எம்மட்டு போடலாம் டி சுட்டு போகிற வெளியே

மட்டும் முடிகிறப்ப வெளியே வரானுங்க நானும் போட்டு போட்டு பார்க்குறேன் வெளிய வர மாட்டேன் இப்போ கண்டிப்பா பார்த்துருப்பேன் எனக்கு இவ்வளோ நேரம் பார்க்காம இருக்கியாடா பார்த்துட்டாயா வேற ஒருத்த வந்து கலி பண்ணேன் காலி பண்ணோம்னா நான் கலி பண்ண போகிறேன் நான் வந்து தான் ஏம் வச்சேன் நம்மளால ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நான் முடிச்சு நம்ம வந்து ரெண்டு பேரை கலி பண்ணியாச்சு ரெண்டு பேரை காலி பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது லாஸ்ட் நிமிடம் நான் எப்படி போட்டத்தில் போகிறேன்னு தெரியல நம்மளால கிரண்ட்டு கூட போட முடியும் எமௌண்ட் கொடுக்கிட்டு கிரண்டு போடலாம் இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு பண்ணிட்டு இந்த எமௌண்ட் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த எமௌண்ட் அளவுக்கு அனிமேஷன் ரொம்ப லாங்காக இருக்காது நம்ம டக்குன்னு பூட்டத்தில் நம்ம மட்டும் தான் உண்டு அதுக்கப்புறம் நான் பண்ண ஜோனத்தை அப்படி இன்னொரு நிமிடம் குறுக்க வந்துட்டான் பை ஸ்னைப்பர் கன் இருக்குன்னு பாதியில்தே பாதி இழுத்த குறைச்சிட்டான் டேனே எமௌண்ட் கொடுத்தனா போட்டத்தில் ஏவனா வெளியே போய் எமௌண்ட்டு போடலாமா ஜோனர் வந்துட்டு இருக்குது ஜோனுக்கு போகலாமே இல்லை இவனை போட்டு தரலாமா எமௌண்ட் போட்டே போட்டு தரலாம் நான் கரெக்டாக வந்து குளோவாலுக்கு ஓரத்தில் எமௌண்ட்டு போகலாம் தான் பார்க்குறேன் பைப்பில் அங்கே ஒருத்தவனை பைக் எடுத்துகிட்டு போகிறான் பைப்புல ஜாலியாக சுற்றி இருக்கேன் இப்போ கரெக்டாக தலைக்கு முடிச்சிடலாம் டே தலைக்கு தானே ஏமிக்கிறேன் நான் கரெக்டாக ஒரு புட்டாச்சும் மேல போடுன்னு பார்த்தேன் ஒரு புட்டு கூட மேலே படல மேல ஒரு கண்டிப்பா சண்டை போட்டு பானுங்க குறுக்க போது என்ன களி பண்ணிடலாமா குறுக்கு போந்து களி பண்ணா மட்டும்தான் தான் உண்டு இப்போ நம்ம வந்து எமௌண்ட் போடணும் எமௌண்ட் போறப்ப கரெக்டாக வந்து மாட்டணும் டே கரெக்டாக எமௌண்ட் போறேன்னா மாட்டிக்கோங்கடா நான் எமௌண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் போடலாம் இந்த எமோட கொஞ்சம் லாங்க இருக்குது பாத்தீங்களா எவ்வளோ லாங்கா இருக்குது பாத்தீங்களா நம்ம கொஞ்சம் டைம் கிடைக்கும் முடிச்சாச்சு நம்ம வந்து மூணு பேரை களி பண்ணியிருச்சு இவனுக்குள்ளேயே சண்டை போட்டு செம்ம டேமேஜ் வாங்கிட்டேன் நம்மளுக்கு ஒரே ஒரு புட் நமக்கு வந்து கீழ் வந்துருச்சு பைப்பில் எக்கச்சக்கமாக லூட்டு வச்சிடும் குளோல எக்கச்சக்கமாக வச்சிருக்கான் நமக்கு தேவையான மொத்த விட்டு இவனே கொடுத்துட்டான் அதுக்கப்புறமா வந்து ஜோனுக்கு வந்துட்டேன் கண்டிப்பாக ஜோன் ஓரத்தில் இனிமேல் உடைய தான் இருப்பாங்க நம்ம ஜோன் ஓரத்தில் போனால் ஒரு இனிமேல் கண்டுபிடிக்கலாம் ஒருத்தனாச்சு ஒரு இனிமே இருக்கான் ஓட்டுறானே இப்போ நம்ம எமௌண்ட் போட்டு தான் கொடுத்துருவோம் எமௌண்ட்டு போட்டாச்சு இப்போ வந்து முடிச்சிடலாம் கரெக்டாக தலையில புல்லட் போடணும் அவ்வளோ தான் காலி பண்ணிச்சு நம்ம வந்து நாலு பேரு கீட் பண்ணிச்சு வேற என்ன சரிங்களாடா இப்போ ஜோன் வர நம்ம இங்கே ஒரு இனிமே இருக்காட பக்கத்தில் இருக்கா பை சோக்கரம் நீங்க இப்போ எமௌட்டு போட்டுட்டு கரெக்டாக நம்மளை நம்மளை பார்த்து நம்மளுக்கு கரெக்டாக எமௌண்ட் போகிறப்ப பார்த்துட்டான் அதுக்கப்புறம் நான் நானும் வளைச்சு வளைச்சி அமௌண்ட் போட்டிருக்கேன் பைபிள் அங்கே இருக்கானோ இல்லையானே தெரியல ஓடிட்டானோ எப்பட ஓனான இங்கே தானே பார்த்தேன் ஆமாம் தப்பிச்சு ஒரு ரெண்டு செகண்ட் கேப் கொடுத்ததும் இங்கே தான் ஓனானே தெரியல இப்ப கண்டிப்பா ஜோனில் தான் ஓட்டு பண்ணிங்க நம்ம ஜோனில் போனா கண்டுபிடிக்கலாம் சைல அவனை செனிமே இருக்கானா இந்த எமோட் போட்டு சொல்கிறதுல ஒரே ஒரு பிரச்சனை நம்மளை நின்றுட்டு மட்டும் தான் எமௌண்ட் போட முடியும் ஓட்டுறப்ப எமோட் போடலாம் ஆனால் என்ன தான் எமௌண்ட் போடலாம் டக்கு டக்குன்னு ஆஃப் ஆயிடும் அதனால நம்ம வந்து நின்றுட்டு போட்டால் தான் கொஞ்சம் லாங்காகவே நமக்கு வந்து டைம் கிடைக்கும் ஒரு எனிமே இங்கே தான் ஓனே எங்கே அங்கதான் அங்கே தான் ஓடிட்டு இருக்கா பார்த்துட்டேன் மேலே ஒரு எனிமே இருக்கணும் இப்போ நம்ம கரெக்டாக எமோட் போட்டு முடிச்சிருந்தா ஜோடி முடிச்சாச்சு இப்ப சைல இன்னொரு ஒரு இனிமையாக இருக்கா நம்ம வந்து கிளம்பி அவங்க கூட தான் சண்டை போடணும் ஏன்னா சண்டை போடல அவனை போட்டு தெரியல அதுக்கப்புறமா ஜோன்ல மாட்டேன் எதுக்கு தேவையான ஜோன்ல மாட்டேங்குது அப்புறம் வந்து ஜோனுக்கு வந்தாச்சு மெடிக்கல் மட்டும் போட்டுக்கிறேன்டா மெடிக்கல் போறப்ப எவ்வளோ இனிமே இருக்கணும் எனக்கு சுற்றி இனிமே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாமே ஜோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போயிடு போயிடும் ஜோனில் போயிட்டு அங்கே இனிமே சண்டை போட்டுருக்கானுங்க ஏன்னா ஜோனில் மட்டும் வந்துடும் அதுக்கப்புறமா உங்களை போட்டு தள்ளுற ஓகேவா அது வரைக்கும் எனக்கு சொல்லுவோம் நம்ம பன்னெண்டு குழுவில் இருக்கு குழுவாலுக்கு பிரச்சனையே கிடையாது திரும்பி அவனை பிரிவு இனிமே இருக்கட்டே அங்கேயும் சொல்லுவாங்க இப்போ வந்து நீ பிரிவு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க இருக்கு அலரும் இனிமே பை பார்த்தா அங்கேயிருந்து நம்மளை போடுறது இது வரும் இங்கே ஒரு இனிமே இருக்கானா சுத்தி இனிமே தான் இருக்கேன் ஒருத்தன் கார் வேறு வச்சிருக்கான் ஒருத்தன் பைக் வச்சிருக்கான் ஒருத்தன் கார் வச்சிருக்கான் இப்போ நம்ம எமௌண்ட் போட்டு வர போடுத்துனா ஒரு இனிமே இருக்கான் இல்ல பின்னாடி இருக்கிறவன் கண்டிப்பா என்ட்ரி கொடுப்பான் என்ட்ரி கொடுத்தேன்னா ஆளை மர்டர் பண்ணுற தான் இங்கே வரவே கூடாது அப்படியே ஜோன்லேயே காலி ஆகிட்ற இங்கே ஒரு இனிமே இருக்கான் நானும் எமௌண்ட் போட்டு போடுதல்தான் பாக்கிறேன் நான் புல்லெட் வந்து கரெக்டாக மேலே போட மாட்டேன் டே எமௌண்ட் போடுதுன்னு போடுத்துல நம்மள இட்டு குளோட் இருக்கு நம்மள கிரனேட் இருக்குல்ல நம்ம கிரினேடு கூட தூக்கி போகிறோம் இப்போ என்ன பண்ண போனா பக்கத்தில் போய் ஒரு எம்மோட்டு போட்டுவிட்டு கிரேண்டு தூக்கி போட போகிறோம் எல்லா ஒரே கணக்கு தான் நான் கிரண்டு தூக்கி போட்டுச்சு இன்னொரு கிரண்டு தூக்கி போகிறேன்டா எம்மோட்டு போட்டுவிட்டு ஒரு கிரனேட் அவ்வளோ தூக்கி போட்டு ஆனால் கிரேண்டில் அவங்க மாட்டவே இல்லை நமக்கு லாஸ்ட்டில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இனிமே பயம் முறத்துக்காக யூஸ் ஆகும் நம்ம கிரேண்டு கில் பண்ணலாமா கிரண்டு கில் பண்ண வேணுன்னா நினைக்கிறேன் பயமுருத்து மட்டும் தூக்கி போடலாம் ஆனால் தூக்கி போகிறது கூட நம்ம வந்து எமோட்டு போட்டு தூக்கி போட்டால் நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஏன்னா நம்ம வந்து ஜோனுக்கு போகிறவேல ரெண்டு இனிமேங்க இருக்கானுங்க வேற ஒரு இனிமே இருந்தான் இப்போ நம்ம ஜோனுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து வரவேல ஜோனுக்கு வரவேலாம் வந்து முடிக்கிறோம் நமக்குன்னு பைக் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காயா இப்பயே ஜோனில் சண்டை போட்டு ஒரு மூணு பேர் தான் இருக்கானுங்க அதுக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க ரெண்டு பேருமே ஜோனில் வந்துட்டானு நினைக்கிறேன் இப்போ ஒருத்த மட்டும் ஜோனில் வந்துட்டு இருப்பான் நம்ம வந்து அவனை மட்டும் காலி பண்ணா இன்னும் ஒருத்தர் காலி பண்ணலாம் ஒரு பயன் மட்டும் நம்ம ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் அந்த இடத்துல நம்ம காலி பண்ணால் சைல சைல வந்துட்டு இருந்தா கண்டிப்பா இங்கே வந்துருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம வந்து மார்த்தி பண்ணி ஒழிஞ்சிக்கலாம் அங்கே ஒரு இனிமே இருக்கா அங்கே தான் இருக்கா வீட்டு உள்ள இருக்க இருக்கு நம்ம கரெக்டா ஸ்கோப் வச்சு போடுதலாம் ஸ்கோப் வச்சா எமௌண்ட் போட முடியாது வெளியே வந்துட்டா நம்ம என்ன பார்க்கலாம் நினைக்கிறேன் இப்போ கரெக்டாக ஒரே பிள்ளை காலி ஆட்டா அவ்வளோ தான் நம்ம இருக்கிட்ட தெரிஞ்சிச்சு இப்ப வந்து கண்டுபிடிச்சிடும் நம்ம வந்து எமௌண்ட் போட்டு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான் க்ளூ வர போட்டியாடா கரெக்டா எமௌண்ட் போட்டு முடிச்சு சேர்ச்சி இன்னொரு எமௌண்ட் போட்டுக்கிறேன்டா கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகுது இந்த எமௌண்ட் இல்லை இந்த எமௌண்ட் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து எமௌண்ட் போட்டாச்சு அவனை சுடுறது நினைக்கிறேன் சுடுறானா நான் பைப்பில் சுடுவே மாட்டேன் வெளியே வந்து சுட்டாயா கரெக்டாக எமௌண்ட் போட்டு தான் எனக்கு தெரியல கரெக்டாக எமௌண்ட் முடிகிறப்போ சுட்டோம் இது வந்து கணக்கில் எடுத்துக்கலாமா வேலாமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க சொல்லுவீங்க ஒரு இனிமேதான் இருக்கான் அவனை மட்டும் போட்டு நம்ம வந்து பூயாங்களா அந்த பைப்பில் ஃப்ரெண்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு குழு அவன் போட்ட குழுவாலா ஃப்ரெண்டில் தான் இருக்கான் நினைக்க அங்கே தானே இருக்கிறேன் அந்த மரத்து பிள்ளை ஒழிஞ்சிருக்கியா இப்போ நம்ம வந்து எமௌண்ட் போட்டு வெறுப்பு எமௌண்ட் போகிற மாதிரி வெளியே வாடா டேய் வெளியே வர மாட்டியா வெளியே வந்தால் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பா நீ ஒரே ஒருத்தன் தானே

பேர் போட்டு லாஸ்ட் இனிமே பைபிள் மட்டும் ரொம்ப நேரமாக வெளியே வரல ஏன்டா வெளியே வந்தால் தான் நம்ம வந்து ஏழு பேர் போட்டு எமோட் போட்டுக்கிட்டே சுட்டுமுட்ட மட்டும் நம்ம வந்து பூய வாங்கியாச்சு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பை பை டேக் கேர்